வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு ஆஜரானார். ஏன் இது முக்கியத்துவம் பெறுதுன்னா, முதல்ல இந்த விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு முதல்ல குரல் கொடுத்ததே ஓபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து இபிஎஸ் கூட சேரும்போது கொடுத்த டிமாண்டில் அதுவும் ஒன்று. ஆனால் ஏனோ தெரியல, நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் வந்து போன ஆட்சியில் வந்து பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகலை. இது வந்து பெரிய ஒரு விவாதமாகவே இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் ஆஜராகிறது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. இதில் இன்றைக்கி பெரும்பாலான கேள்விகளுக்கு அவர் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்கார். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு இதய பாதிப்பு இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, எனக்கு அவர்கள் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த இதய பாதிப்புக்கு என்ன சிகிச்சை தரப்பட்டது, யார் டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கார். ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நிலை குறைவாக 2016 வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன போது தான் வந்து சொந்த ஊரில் இருந்ததாகவும், அதுவும் தன்னுடைய உதவியாளர் மூலம் விஜயபாஸ்கர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். முக்கியமான விஷயம், ஜெயலலிதா மருத்துவமனை நடத்திய காவேரி கூட்டம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. காவேரி கூட்டம் குறித்து அறிக்கை வந்த பின்பே தெரிந்து கொண்டதாக ஆணையத்தில் ஓபிஎஸ் சொல்கிறார். காவேரி கூட்டத்தில் ஜெயலலிதா தனக்கு டிக்டேட் செஞ்சதாக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் சொன்னார் அப்படிங்கிறதோடு அவர் நிறுத்திக்கிறார். இன்னும் பெரும்பாலான கேள்விகளுக்கு, அதாவது அட்மிட் ஆகும்போது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, இந்த மெட்ரோ ஃபங்க்ஷனில் தான் கடைசியாக அம்மாவை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். நிறையா விஷயங்களுக்கு அவர் தெரியாது அப்படின்னு தான் பதிலாக இருக்குது. இதை வந்து எப்படி போகும் இதனுடைய ஆணையத்துடைய விசாரணை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் அளித்த இந்த ஒரு பதில் வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுது. நன்றி, வணக்கம்.